தற்போது நாம் பதரிகாசிரமத்திலிருந்து விடைபெற்று கொண்டு அதே சுமார் உயரத்தில் இருக்கக்கூடிய ஹிமாச்சலத்திலேயே இருக்கக்கூடிய மத்துரு திவ்ய தேசத்தை அடைந்துள்ளோம். இது நேபாள தேசத்தில் உள்ளது. ஓரோரு இல்லத்திலேயும் பகவானை பூஜிக்க வேணும், சுலபமாக பூஜிக்க வேண்டும், எந்தவித குற்றமும் வந்துவிடாமல் பூஜிக்க வேண்டும் என் ஆர் ஆசைப்பட்டாலும் அவர்கள் உடனே தேர்ந்தெடுப்பது சாலக்கிராம ஆராதனத்தை. வடநாட்டு திருத்தலங்களிலே ஒன்றான சாலக்கிராமம் முக்திநாத் என்னும் திருத்தலத்தை தற்போது அடைந்துள்ளோம். இதன் வருவதற்கு மார்க்கம் கொஞ்சம் கடினமான மார்க்கம். ஆனால் இந்த யுகத்தில் யந்திரமயமான உருகத்தில் எதுவுமே கஷ்டமில்லை. இதே ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்பாக இருந்திருந்தால் சாலக்கிராமத்து முக்தி நாராயண பெருமாளை சேவிப்பது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். இந்த திருத்தலம் திருமங்கை ஆழ்வாராலே 10 பாசுரங்களாலே பல்லாண்டு பாடப்பெற்ற திருத்தலம். இதற்கு வரும் வழி பார்த்தோம்னால் 2 வழிகளிலே வரலாம். ஒன்று, நேபாளத்தினுடைய தலைநகரமான காட்மாண்டுவுக்கு சென்று அங்கேந்து ஆகாய விமானத்தில் போக்ரா வந்து இறங்கலாம். போக்ராவிலிருந்து மற்றொரு ஆகாய விமானத்தில் ஜொம்சம் என்னும் இடத்துக்கு வந்து சேரலாம். ஜொம்சத்திலிருந்து ஜீப்பு மூலமாகவோ அல்லது குதிரை ஏறியோ அல்லது நடந்தோ சுமார் ஒரு இங்கிருந்து ஓரொரு மார்க்கமாக வந்தால் ஜீப்பு மூலமாக போனால் 2 மணி நேரம், குதிரையில் ஏறி போனால் 3.5 மணி நேரம், நடந்து போனால் 5.5 மணி நேரம் முக்திநாத்தை அடையலாம். இது ஒரு மார்க்கம். மற்றொரு மார்க்கம் பாரத தேசத்திலே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூரை சென்றடைந்து அங்கிருந்து சோனாலி என்னும் நேபாளத்தினுடைய எல்லையை கடந்து அங்கிருந்து போக்ராவுக்கு வந்து சேரலாம். மறுபடியும் போக்ராவிலிருந்து ஆகாய விமானம் பிடித்து ஜொம்சம் வந்து சேர வேண்டும். ஜொம்சத்திலிருந்து குதிரை மூலமாகவோ நடந்தோ ஜீப்பு மூலமாகவோ முக்திநாத்தை சென்று அடையலாம். இங்கே ஜொம்சத்திலிருந்து புறப்பட்டு மேலே ஏறும் பொழுதுதான் காட்சிகள் மிக அற்புதமாக உள்ளன. முதலில் போக்ராவிலிருந்து ஜொம்சம் வரும்போது நாம் ஒரு நெடிய மலைத்தொடரை தாண்டி சிறிய ஆகாய விமானத்திலே வர வேண்டும். நீங்கள் தற்போது அந்த காட்சிகளைத்தான் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். நடுவிலே கண்டகி நதி ஓடும். அதற்கு கிழக்கு புறத்திலே அன்னபூர்ணா மலைத்தொடர் வருகிறது. அதற்கு மேற்கு பக்கத்திலே தௌலகிரி என்னும் மலைத்தொடர் வருகிறது. இந்த இரண்டும் மிக உயரிய மலைத்தொடர்கள். இங்கே காலை போக்ராவிலிருந்து ஃப்ளைட்டு கிளம்ப வேண்டும் என்றால் அதற்கு பனிமூட்டம் விலக வேண்டும், சூரிய பகவான் அனுகிரகிக்க வேண்டும், மேகமண்டலங்கள் நகர வேண்டும். இல்லைன்னா நாம் அப்படியே காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். அன்னி கார்த்தால டிக்கெட் வாங்கி வச்சுருப்போம், இல்லை நாளை கார்த்தால தான் போகும்னு விடுவா. எல்லா ஃப்ளைட்ஸுமே கார்த்தால 6 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் வேகமாக காற்று வீச ஆரம்பிச்சுறபடியாலே ஃப்ளைட்டுகள் செல்லாது, அடிக்கடி வரிசையாக போய்கொண்டே இருக்கின்றன. ஒரு வண்டியிலே ஒரு 15-16 பேர் தான் செல்றத்துக்கு முடியும். ஆகாயத்திலே நாம் பறக்கும்போது நமக்கு அருகாமையிலே நாம் அதில் ஒருவேளை தங்கி இளைப்பாறலாமோ என்கிற அளவுக்கு 2 மலைகளும் நம்மை கூப்பிடுகின்றன. இதில் ஆச்சரியமான செய்தி, அன்னபூர்ணாவினுடைய மிக உயரமான பகுதி அன்னபூர்ணா பீக் 1 அப்படிங்கிற பகுதி. அந்த மலைச்சிகரம் சுமார் 8,091 மீட்டர் உயரம். அதற்கு நேர் எதிர்ப்புகத்திலே தௌலகிரி மலையின் உச்சி, அது சுமார் 8,167 மீட்டர் உயரம். ஆக இந்த பக்கத்தில் அன்னபூர்ணா, இந்த பக்கத்தில் தௌலகிரி. இதில் அன்னபூர்ணா மலைத்தொடர் உலகத்திலேயே பயங்கரமான ரொம்ப டேஞ்சரஸ் மலைத்தொடராக சொல்லப்படுகிறது. ஏனால் இதில் மலையேறுபவர்களில் 100க்கு 40 பேர் மாண்டு போகிறார்கள். அதனால் 40% ஃபேட்டல் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுகிறது. ஆனால் இந்த மலைத்தொடனுடைய அகலத்தை பார்த்தால் சுமார் 55 கிலோமீட்டர்கள் உள்ளது. இந்த 2 மலைகளுக்கு நடுவிலே செல்கிறோம். மேகத்துக்கு இளைப்பாற வேண்டுமென்னால் இந்த மலையில் இருக்கும். சந்திரனுக்கு தன்னுடைய முதுகை சொரிந்து கொள்ள வேண்டுமென்னால் இந்த மலையிலே தேய்த்து தன்னை சொரிந்து கொள்ளுகிறான். சூரிய பகவான் இந்த மலையினிடத்திலே அனுமதி பெற்று கொண்டுதான் உதிக்கவே இயலும். இந்த மலைக்கு மேலேயே பச்சை பசேல்னு காடுகள் வளர்ந்துள்ளன. படிக்கட்டு படிக்கட்டுகளாக நிறைய பச்சை தாவரங்கள் வளர்ந்துள்ளன. இந்த மலைகளுக்கு கீழே கூட பனிமூட்டம் இருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு உயரத்தில் இந்த மலை இருந்திருக்கணும்னு பாருங்க. சாதாரணமாக நாம் பிளேனில் போகிறச்சே மலைகள்லாம் மேலே பறக்கும் இல்லையா? ஆனால் இங்கே மட்டும்
இரண்டு மலைகளுக்கு கீழே அதனுடைய உயரத்தில் கூட இல்லாமல் அதற்கு கீழே நடுவாக பறந்து போவது மிக அனுபவிக்கத்தக்கதாக உள்ளது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் கண்டகி நதி ஓடுகிறது. நாம் இப்ப ஜம்சத்தை வந்து அடைந்த பிற்பாடு இங்கிருந்து நடந்தோ குதிரையின் மூலமாகவோ ஜீப்பு மூலமாகவோ புறப்படுகிறோம். சற்று தூரத்திலேயே காளி கண்டகி நதி வருகிறது. கண்டகி நதி எப்போதும் கருப்பு வர்ணத்திலே தான் காணப்படுகிறது. சாள கிராமமும் கருப்பு வர்ணம்தான். அதை உள்ளடக்கி கொண்டிருக்கிற கண்டகி நதியும் கருப்பு வர்ணம்தான். கண்டகி நதியை கண்ணார சேவித்துக் கொள்வோம். சலசலக்கிற ஓசையோடே வேகமாக ஹிமாச்சலத்திலிருந்து இறங்கி ஓடி வருகிறது. இந்த கண்டகி நதிக்கு ஒரு தனி சிறப்புண்டு. சாதாரணமாக கங்கையோ யமுனையோ சரஸ்வதியோ இது முதலான ஆறுகளெல்லாம் ஹிமாச்சலத்திலிருந்து தெற்கு நோக்கி வரும், கிழக்கே திரும்பிவிடும், பாரதத்தின் கடைசிக்கு போய் வங்காள விரிகுடாவில் கொல்கத்தாவுக்கு அருகிலே கலந்துவிடும். கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் அது போலத்தான். ஆனால் இது எங்கே இருக்கிறது தெரியுமா? இப்போ நேபாளத்திலிருந்து நேர வருகிறபடியால் கண்டகி அநேகமாக செங்குத்தாக தெற்கு நோக்கி இறங்குகிறது. இறங்கி சோனேபூர் என்கிற இடத்திலே கங்கையோடே கலந்து விடுகிறது. நான் இன்னும் இந்த கண்டகியினுடைய வைபவத்தை மேற்கொண்டு நிதானமாக சொல்கிறேன். ஏன் இந்த ஊர் சாள கிராமமாச்சு, ஏன் இது கண்டகி நதியாச்சு, இதெல்லாத்தையும் அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை மேற்கொண்டு பார்ப்போம். தற்போது கண்டகியை தரிசித்து கொண்டே அதில் நீராடிக்கொண்டே அதன் தீர்த்தத்தை குடித்து கொண்டே கீதை 18வது அத்தியாயத்தினுடைய 4வது ஸ்லோகத்தின் பொருள் பார்க்கலாம். கண்ணன் ஒன்னொன்னாக ஒத்தொத்தர் கட்சி சொல்லி கொண்டு வருகிறான். தியாகம்னா யாது, சந்நியாசம்னா எது என்று அர்ஜுனன் கேட்டான். இப்ப எப்படி சொல்லுகிறார்கள் அர்ஜுனா என்ன மூன்று கட்சிகளை சொல்லிட்டு கடைசியாக 3வது ஸ்லோகத்தினுடைய பிற்பகுதியாலே தன்னுடைய அபிப்பிராயம் யாது என்று கண்ணன் சொல்லிட்டார். அவர் சொன்னது யஜ்ஞமோ தானமோ தவமோ விடத்தக்கதல்ல, அனைத்தும் செய்யத்தக்கதே அப்படிங்கிறது கண்ணனுடைய அபிப்பிராயம். இனிமே தான் அது ஏங்கிறத விளக்க போறார். நன்கு கூர்ந்து நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 4வது ஸ்லோகம். நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோகி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதா. ஹே பார்த்த, பரத சத்தம பரத குலத்திலே உதித்தவர்களுக்குள்ளே மிகச்சிறந்தவனே பரத சத்தம. இப்படின்னு கூப்பிட்டா என்ன தெரியுமா அர்த்தம்? அவனுக்கு இருக்கிற பெருமை, அவனுக்கு இருக்கிற கடமை இவைகளை உணர்த்தி விட்டா அப்ப நான் சொல்றபடி கேட்டுண்டு நீ யாருங்கிறத உணர்ந்து கொண்டு உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும், நான் சொல்வதை பின்பற்ற வேண்டும் அர்த்தம். இப்போ ஒரு வித்வானுடைய பிள்ளையா ஒருத்தர் இருக்கார், ஓ நீர் சிறந்த வித்வானுடைய பிள்ளையாச்சே அப்படின்னு ஒருத்தர் கொண்டாடுறாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அளவு பொறுப்பு நம்ம தலையில ஏறதுன்னு அர்த்தம். இல்லைன்னா யாரோ நாம சாமானியனாக இருந்தா பொறுப்பு கிடையாது. பரத சத்தம பரத குலத்திலே உதித்தவர்களுக்குள் தலைவனே, பாண்டு மகாராஜனுடைய புத்திரனே, இந்த பாரத தேசத்தை காக்கக்கூடிய கடமை படைத்தவனே, உன்னை பார்த்த அனைவரும் பின்தொடரப்போகிறார்கள், ஜாகிரதை, நன்கு சொல்வதை கேட்டுக்கொள். நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர தியாகே, தத்ர அந்த விடத்திலே, தியாகே தியாக விஷயத்திலே, நீ தியாக விஷயமான கேள்வி கேட்டாய், மூணு விதமான தியாகங்களை கீழே நான் சொன்னேன், அவை எதுவும் என்னுடைய பட்சங்கள் அல்ல. தற்போது அந்த தியாகத்தை பற்றின நிச்சயத்தை, தியாகே தியாக விஷயத்திலே நிச்சயம், நிச்சயமான பொருளை, எது தியாகம், அதன் இயற்கை யாது, அதன் சொரூபம் எது, அதை செய்ய வேண்டியது எப்படி அப்படிங்கிறத பற்றின உண்மை எல்லாம் மே ஸ்ருணு என்னிடத்திலிருந்து கேட்பாயாக. இந்த இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக நாம் அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஏன்னால் தியாகத்தின் விஷயம், தியாகத்தின் நிச்சயம் எது என்னு என்னிடத்திலிருந்து கேட்டுக்கொள்ளுவாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஆனால் தியாகத்தை பற்றின நிச்சயத்தை, தியாகத்தை பற்றினியா என்னுடைய நிச்சயத்தை கேட்டுக்கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இவரோட நிச்சயம் ஒன்று, இன்னொருத்தரோட நிச்சயம் ஒன்று அப்படின்னு இருக்காது. இன்னொன்று பாருங்கோ, கீழே மூன்று கட்சிகளை சொல்லிட்டு 4ஆம் கட்சியாக கண்ணனும் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னாரோ இல்லையோ, அந்த ஸ்லோகம் முடிஞ்சே போச்சு, 3வது ஸ்லோகம். இப்போ நம்ம 4வது ஸ்லோகத்தில் இருக்கோம். தியாகத்தை பற்றின என்னுடைய நிச்சயத்தை கேட்பாய்னு இப்போ சொன்னால் அப்போ கீழே இருக்கிற 4மே கண்ணனுடைய நிச்சயம் இல்லைன்னு ஆயிடாதா? அதனாலே கீழே இருக்கிற 3 இன்னொரு அபிப்பிராயம், கடைசியது கண்ணனுடைய அபிப்பிராயம், அதை சொல்லிட்டார். இப்போ என்ன தெரிவிக்கிறார்னா, தியாகத்தை பற்றின நிச்சயத்தை சொன்னேனே அர்ஜுனா, அதை என்னிடத்திலிருந்து விளக்கமாக கேட்பாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர, தியாகத்தை பற்றின என்னுடைய நிச்சயத்தை கேட்பாய் என்ன அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது.
ஆகையாலே தியாகம் நிச்சயம் ஸ்ருணு என்னுடைய விஷயம் நான் இப்ப சொல்ல போகிறேன் அத ஸ்ருணு நீ நன்கு கவனத்தோட கேட்பாய் நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர என்னுடைய வார்த்தையாக தியாகத்தை பத்தின நிச்சயத்தை கேட்பாய் பரத சத்தம பரதகுலத்தில் உதித்தவர்களில் சிறந்தவனே இப்ப மேல சொல்றேன் கீழ மூணாவது அத்தியாயத்திலேயே இத பத்தி உனக்கு விளக்கியிருக்கேன் தியாகோகி புருஷ வியாக்ர த்ரிவிதா சம்பிரகீர்த்திதா தியாகோகி தியாகமோ என்னில் ஹே புருஷ வியாக்ர மனிதர்களுக்குள்ளே புலி போன்றவனே மனிதர்களுக்குள்ளே சிறந்தவனே தியாகோகி தியாகம் என்பது என்னவென்னால் த்ரிவிதா சம்பிரகீர்த்திதா மூன்று விதமாக நன்கு என்னால் விளக்கி சொல்லப்பட்டது சம்பிரகீர்த்திதா நன்கு விளக்கி சொல்லப்பட்டது இனிமேல சொல்ல போகிறார் ஆனா கீழே மூன்றாவது அத்தியாயத்திலே மூன்று விதமான தியாகத்தை விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் யோசித்து பார் ஞாபகப்படுத்தி பார் அர்ஜுனா கண்ணன் அர்ஜுனனை ஞாபகப்படுத்தி பார்க்க சொல்றாரோ இல்லையோ நாம ஞாபகப்படுத்தி பார்த்துண்டாகணுப்போம் ஏன்னா ரொம்ப நாட்கள் கடந்து போச்சு இல்லையோ கீழே என்ன பார்த்தோம் நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ பிகத ஜ்வரஹா நிராசீஹி ஆசையை துறந்தவனாய் அப்ப பலத்தில் ஆசை அற்றவனாய் நிர்மமஹா மமகார புத்தியை விட்டவனாய் நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ யுத்தம் பண்ணுவாய் விகத ஜ்வரஹா ஜரம் நீங்க பெத்தவனாய் யுத்தம் பண்ணுவாய் என்று கீழே சொல்லியிருக்கார் அந்த ஸ்லோகத்திலேயே மூன்று விதமான தியாகங்கள் சொல்லப்பட்டுள்ளன கர்த்திருத்த புத்தி தியாகம் மமதா தியாகம் பலத்தியாகம் கர்த்திருத்த புத்தி தியாகம்னா நான் செய்கிறேன் நான் கர்த்தா என்கிற எண்ணத்தை விட்டுவிடுதல் நான் கர்த்தா அல்லன் ஏனெனில் ஐந்து பேர் சேர்ந்துதான் ஒரு காரியத்தை முடிக்க முடியும்னு பார்த்தோம் இல்லையோ பகவான் ஜீவாத்மா உடல் பிராணங்கள் புலன்கள் இந்த ஐந்தும் கான்ட்ரிபியூட் பண்ணாதான் ஒரு விஷயத்தை நாம முடிக்கவே முடியும் அப்படி இருக்கிறச்சே நாமே கிரெடிட் எடுத்துட முடியுமா கூடாதுன்னா கீழே பார்த்தோம் இது நாம செய்பவன் அல்லன் கர்த்தா நான் அல்லன் பகவானே செய்விக்கிறான் ஆனாலே கர்த்திருத்த புத்தி நான் கர்த்தாங்கிற புத்தியை விட்டு விடுதல் இது ஏங்கிறத ரொம்ப விளக்கமா நாம கீழே பார்த்துருக்கோம் அப்ப முதல் தியாகம் கர்த்திருத்த புத்தி தியாகம் அடுத்தது மமதா தியாகம் மமதா என்னுடையது என்கிற ஈடுபாடு அதை விட்டு விடுதல் நான் ஒரு பயனை ஆசைப்படுகிறேன் அந்த பயனை இன்ன கர்மா பெற்று கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அந்த கர்மா என்னுடைய கர்மா என்கிற எண்ணத்தோடே செய்கிறேன் அப்ப என்னுடைய பயனை இந்த என்னுடைய கர்மா பெற்று கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அல்லவா அந்த என்னுடையங்கிற அபிமானம் வருகிறது இல்லையோ இந்த கர்மா என்னுடையது அது நான் விரும்பிய பலத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யறமே அந்த என்னுடையதுங்கிற மமகார புத்தியை விட்டுவிடு இது மமதா தியாகம் அதுக்கு மேல மூன்றாவது பலத்தியாகம் ரொம்ப முக்கியமான தியாகம் பகவானை அடைவதை தவிர அடைந்து அனுபவிப்பதை தவிர மோட்சத்திலே ஆனந்தப்படுவதை தவிர வேறு பயன் கருதாமல் செய்தல் மற்ற பயன்களை துறந்தே செய்தல் அதுதான் பலத்தியாகம்னு சொல்லுகிறான் மற்ற பயனுக்காக செய்தா அது சம்சாரத்தில் அழுத்தும் மோட்சத்துக்காக செய்தால் சம்சாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் ஆக தியாகோகி தியாகமன்றோவென்னில் தியாகமோவென்னில் த்ரிவித சம்பிரகீர்த்திதா மூன்றாக சொல்லப்பட்டது கர்த்திருத்த புத்தி தியாகம் மமதா தியாகம் பலத்தியாகம் இந்த தியாகமே தான் சந்நியாசம் சந்நியாசமே தான் தியாகம் இரண்டும் ஒன்று மேற்கொண்டு எல்லா கர்மங்களையும் செய்துதான் தீர வேண்டும் ஆனால் எப்படிப்பட்ட எண்ணத்தை விட்டு விட்டு செய்ய வேண்டும் சொல்ல போறார் அதனால கர்மங்களை விட்டுடுன்னு பகவான் சொல்லவே மாட்டார் அவசியம் கர்மங்களை செய்துதான் தீர வேண்டும் இங்க வருகிறோம் நீராடுகிறோம் நித்திய அனுஷ்டானத்தை பண்றோம் பித்ரு தர்ப்பணம் முதலானவர்களை பண்றோம் எதையான நாம நிறுத்த முடியுமா ஆகையாலே நான்காவது ஸ்லோகத்தால் கண்ணனுடைய அபிப்பிராயம் யாது மூன்று தியாகங்களோட கர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேணும் இதுதான் ஸ்ரீ கிருஷ்ணா அபிப்பிராயம் மேற்கொண்டு விளக்கத்தை கண்டகியை மேலும் முன்னேறி நாம் காண்போம்.